வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நார்மல் பீப்புள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்காக பண்ணுறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கால் பண்ணி கேட்டீங்க சார், நீங்கள் இப்போ நிறையா வந்து லைட்டிங்கை பற்றி தான் போடுறீங்க, எங்கள் ஃபென்சிங் ஐட்டத்தை பற்றி கொஞ்சம் போடுங்க, அது உங்கள்கிட்ட இல்லாததை, அதாவது நாங்கள் வீடியோவில் இல்லாத புது ஐட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இது போடுறேன் நான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் தான், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிங்கானூர் பர்சனலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சோலார் கம்பெனி பண்ணித்தராங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஏ கேபிள்னு சொல்லுவாங்க, அதாவது டிஏ வயது, அதாவது ஃபென்சிங்க்கு அவுட்புட்டுக்கு, அதாவது ஃபென்சிங், அதாவது ஃபென்சிங் எனர்ஜைசர் மிஷின் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம சேனலில் வந்து பார்த்தா தெரியும். ஸோ ஃபென்சிங் எனர்ஜைசர் இருக்கும், அந்த ஃபென்சிங் எனர்ஜைசர்லேருந்து தான் உங்களுக்கு அப்படியே நம்ம ஃபென்சிங், அதாவது முழு வேலிக்கு வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுற வயது இது. இந்த வயதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 volt to 2,000, அதாவது 22,000 volt வரைக்கும் இது தாங்கும். நீங்கள் சாதாரண 720 wire 320 wire நீங்கள் வயர் போட்டீங்க அப்படின்னு சொல்லுமாக்கோ, இதுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு வந்து வயர் வந்து லீக், அதாவது இந்த வயருக்கு வெளியில் வந்து அந்த பவர் வந்து லீக் ஆகும். காரணம் என்னென்னா, அந்த வயர்லாம் வந்து 110 volt 230 volt இந்த மாதிரி வோல்ட், ஏசி வோல்ட்டை வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய அதிகபட்சம் 1100 volt 1200 volt இதை தான் தாங்குமே தவிர, 10,000 volt 20,000 volt அது தாங்கவே தாங்க முடியாது. ஸோ அதுக்காகத்தான் இது டிஐ கேபிள்னு சொல்லுவாங்க, அதாவது டபுள் இன்சுலேஷன் வயர், டபுள் இன்சுலேஷன் வயர் வரும். இதுக்கு சென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ்னா ஜிஐ கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளவு இது, இது நீங்கள் வளைக்க அவ்வளோ சீக்கிரம் இதை வளைக்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வயர். இதுக்கு வெளியில் வந்து நீங்கள் கரண்ட் உள்ள பாஸ் ஆகும்போது வெளியில் நீங்கள் தொட்டால் கூட கரண்ட் ஷாக் அடிக்காது. ஸோ அந்தளவுக்கு ஹெவியான வயர் தான் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து நீங்கள் இதுக்கு இதில் கரண்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பூமியில் போட்டால் கூட இந்த வயரில் வெளியில் உங்களுக்கு லீக் ஆகாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு ஃபென்சிங்காகவே பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வயர் தான் இந்த இது. ஸோ இது போட்டால் தான் உங்களுக்கு துருப்பிடிக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற இதுலாம் வெயிலில் போட்டால் ஒரு மாதிரி பொறு பொருன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் தாங்காது, அதாவது சன்லைட்டு சன்ரைஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாது. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிலாம் இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் இந்த இது. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615. இந்த கம்பெனி இது எல்லாமே மீட்ரு கணக்கு தான் இருக்கும், இது கிலோ கணக்கு கிடையாது, இது மீட்ரு வைஸாக கிடைக்கும். நீங்கள் பெஸ்ட்டு, அதாவது சோலார் போடுறவங்க எல்லாத்துக்கும், சோலார் ஃபென்சிங் பண்ணுறவங்க, அதாவது மின்சார வேலி போகிறாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு இது மஸ்டான ஒரு ப்ராடக்ட். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு புது புது ப்ராடக்ட் எது வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு தான் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் உங்களுக்கு புது ப்ராடக்ட் வந்து நாளை சந்திக்கிறேன்.